குமரகுரு சார், நேஷ்னல் லெவலில் ஒரு மாதிரி இருக்குது ட்ரெண்டு, தமிழ்நாட்டில் வேறு மாதிரி இருக்குது ட்ரெண்டு. அப்போ நீங்கள் எதிர்பார்த்த ஸ்டேக்ஸ் இந்த தடவை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தமிழ்நாட்டில் ட்ரெண்டு ஒரே மாதிரி இல்லைங்க. இங்கே பாருங்கள், பாஜக 4 அதிமுக 1, அதாவது திமுக சொல்ல அந்த 10ங்கிற நம்பர் அதுதான். இப்போ பாருங்க, சதவீதம் அதிகமாகிறதும் சரி, அல்லது அதுதான் இப்போ 4 வந்திருக்கு, 4 வந்திருக்குன்னு சொல்கிறோம்ல, இன்னும் நிறைய வரணும். எங்களை பொறுத்த வரைக்கும் 2 ஜாம்பவான்கள், திமுக அதிமுக ரெண்டு பேரும் தாண்டி ஒரு கட்சி இங்கே வளருதுன்றது கிட்டத்தட்ட 55 வருஷமாக இது வரைக்கும் நடக்கலை. எவ்வளோ பேர் முயற்சி பண்ணிட்டாங்க, 8 வரைக்கும் போனாங்க, 9% போனாங்க, 10 போனாங்க, ஆனால் திரும்பி வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் இந்த அளவுக்கு வந்து ஹார்ட் நட் டு கிராக்னுவாங்களே, அதுக்கு அது உடச்சி உள்ளே போகிறதே மிகப்பெரிய விஷயம். அதில் நாங்கள் உள்ளே இறங்கியிருக்கோம், ஓரளவுக்கு வெற்றியும் அடைஞ்சிருக்கோம். இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்த விட எங்களுக்கு பெரிய வெற்றியாக தான் நம்ம பார்க்குறோம். இந்த லீடிங்லாம் கூட விட்டுருங்க, சப்போஸ் வந்து லீடிங்கே இல்லைனா கூட மக்கள் மத்தியில் பிரதான கட்சியாக உருவெடுத்ததே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. இது இன்றைக்கி மட்டும் இல்லை, 2014 2019 இங்கே நேரேட்டிவ் செட் பண்ணுறது எப்படின்னா, முழுக்க 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 ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி, மோடி மோடி மோடின்னு ரெண்டு கட்சியும் சேர்ந்து சொல்ல சொல்ல மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு பேரும் சொல்கிறாங்க கரெக்டாக தான் இருக்கும், ஒரு ஆள் இருக்குமோ அப்படின்னு 2019 வரைக்கும் நம்பினாங்க. நான் ஏன் 2019 சொன்னேன்னா, ஏன் ஜெயிக்கலன்னு கேட்பீங்க. நல்ல உதாரணம் வேலூர், அது வரைக்கும் எல்லாரும் மாற்றி போட்டாங்க. வேலூரில் வரும்போது நீங்கள் இந்த ட்ரெண்டை பாருங்கள். இன்னொரு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய முன்னணி செய்தி ஒன்று வந்திருக்குது. தென் சென்னை தொகுதியில் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னிலையில். இப்போ 4வது வேட்பாளர் யாருன்னு பார்த்துட்டு இருந்தேன், டாக்டர் வந்துட்டாங்க, நல்ல விஷயம். எதுக்கு சொல்கிறேன்னா, 2019 வரைக்கும் மக்கள் நம்பிட்டாங்க, முன்னே சொல்கிற மாதிரி மோடி வந்து சரியில்லை போடுறதுக்குன்னு. 5 லட்சம், 7 லட்சம், 4 லட்சம் ஓட்டில் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க திமுக. ஆனால் ஒரே ஒரு எலெக்ஷன் மட்டும் வித் ஹோல்டு பண்ணி வேலூரில் நடத்துனாங்க. வேலூர் 1, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8000 ஓட்டில் தான் அவர் ஜெயித்தார். அப்போ என்ன அர்த்தம், மக்கள்ல நம்ம வி ஹவ் பீன் கேரிட் அவே, இவங்கெல்லாம் சொன்ன தப்பான பிரச்சாரத்தை மாறிட்டோம், இல்லை மோடிக்கு தான் ஓட்டு போடணும்னு ஏசி அன்பு ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு இப்போ சொல்கிறாங்க 21ல மாறி இருக்குங்களா? எதுக்கு 21? சட்டசபையில் மாறிடுச்சு, நாங்கள் எல்லாரும் ஒன்றா நிற்கும் போது இந்த ஆட்சியே மாற்றக்கூடிய. ஏங்க 65 எம்எல்ஏ கொடுத்தாங்கன்னா, அதுவும் ஜெயலலிதான்ற ஒரு ஒரு மாபெரும் தலைவர் இல்லை, அங்கே கலைஞர்ன்ற மாபெரும் தலைவர் இல்லை, ரெண்டு பேரும் இல்லாத போது திமுக இதே கூட்டணியோடு நிற்குது. நாங்கள் 10 வருஷமாக அவங்க ஆன்டி இன்கம்பன்ஸோடு நிற்கிறோம். 65 எம்எல் எடப்பாடி அவர்கள் தலைமையில் வந்து சாதாரண விஷயமா. தமிழ்நாடு எப்பொழுதுமே திமுகவுக்கு எதிர்ப்பான மாநிலம். எப்போப்பெல்லாம் திமுக வந்து எதிர்க்க ஆள் இல்லாத போகும்போதோ அப்போ தான் திமுக வரும். எம்ஜிஆர்ன்ற மாமனிதன் இருக்க வரைக்கும் வர முடியல, ஜெயலலிதா இருக்க சக்தி இருக்க வரைக்கும் வர முடியல. இவங்க எப்போ தப்பு பண்ணுறாங்களோ, ஜெயலலிதா தப்பு பண்ணும்போது திமுக வரும், ஜாஜேன்னு பிரியும் போது திமுக வரும், ஜெயலலிதா மேல் குற்றச்சாட்டு வரும்போது திமுக வரும். எப்பவுமே மக்கள் ஆதரவோடு எல்லாரும் சேர்ந்து காலையில் அலாம் வச்சு எந்திரிச்சு போய் நேரம் திமுக போடுறதுன்றது என்னையுமே கிடையாது. அதிமுக சரியில்லை, வேறு என்ன பண்ணுறது, திமுகவுக்கு போடுவோன்னு தான் போடுவாங்க. இந்த மாநிலம் எப்பொழுதுமே ஆன்டி டிஎம்கே தான். அதை நாங்கள் கையில் எடுத்தோம், நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். சரி, தொடர்ந்து பேசுவோம்.